இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா வந்து அடுத்தவங்களோட வீடியோ டவுன்லோட் பண்ணி நீங்க உங்க சேனல்ல போட்டாலும் உங்களுக்கு மானிடைசேஷன் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அதை பத்தி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஓகேவா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து பவித்ரன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பவித்ரன் டாக்ஸ். வேற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள. ஆமாங்க, 100% நீங்கள் வந்து அடுத்தவங்களோட வீடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் போடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அது மானிட்டேஷன் அழகாக வந்து கிடச்சிக்கிடும். ஓகேவா, ஆனால் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, ஆனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் என்ன, 99% அடுத்தவங்களோட உழைப்பாக தான் இருக்கும். 1% உழைப்பு தான் உங்களோட இருக்கும். அது நீங்கள் டெய்லி வீடியோ போடலாம், நீங்கள் டெய்லி வீடியோ போட்டுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சேனல் வந்து காப்பிரைட் கிளைம் வராது, ஒன்றுமே வராது. ஆனால் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா, யூடியூப்க்கு லைசன்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, அந்த யூடியூப் லைசன்ஸ் படி தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். டவுன்லோட் பண்ணி உங்கள் சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா, யூடியூப் லைசன்ஸ் பற்றி நீங்கள் விரிவாக தெரியும்னா என்னோடய சேனலில் போய் விசிட் பண்ணி யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். என்னோடய சேனலில் போய் யூடியூபோட லைசன்ஸ் என்னன்னு அதில் வரும் வீடியோ, அதை முழுமையாக நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க. ஓகேவா, இந்த வீடியோவில் நான் வந்து கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் வந்து சொல்லிக்கிடுறேன், மெயினான சென்டென்ஸ் வந்து சொல்லிக்கிடுறேன். ஓகேவா, ஏன்னா இந்த வீடியோக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது யூடியூப்க்கு வந்து 2 லைசன்ஸ் உண்டு. ஓகேவா, என்ன மாதிரி லைசன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா, ஒன்று ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ், ஒன்று கிரியேட்டிவிட்டி காமன் லைசன்ஸ். ஓகேவா, ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ்னால் என்னது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா, ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் வந்து யாருமே வீடியோ வந்து யூஸ் பண்ணக்கூடாது, யூடியூப்பில் ரீஅப்லோட் பண்ணக்கூடாது. ரீஅப்லோட் பண்ணிங்கன்னா அது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். ஓகேவா, இப்போ கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ். கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்னால் என்னென்னா, இந்த வீடியோ வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன, சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து விரிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து யூடியூப்லேருந்தே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கிடச்சிடுது கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸில். ஆனால் என்னது, 1% உழைப்பு உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா, அதோட சேர்த்து நீங்கள் வந்து அந்த வீடியோக்கு வந்து கிரெடிட்டும் கொடுக்க வேண்டியது இருக்கும். என்ன மாதிரி கிரெடிட் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, இப்போ வந்து அந்த வீடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க யூடியூப்லேருந்து. ஓகேவா, டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறீங்க உங்கள் சேனலில். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் எடிட் செக்ஷன் மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும். என்ன மாதிரி எடிட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா, 1% உழைப்பு சொன்னோம்னா அதுதான் வந்து இப்போ பண்ண வேண்டியது இருக்கும். என்ன மாதிரினா, சர்டன் எடிட் பண்ண வேண்டியது இருக்கும், பேக்ரவுண்ட் மாற்ற வேண்டியிருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணால் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸாக மாற்றினா மாற்றிக்கலாம். இல்லைனா குறிப்பிட்ட செக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எக்ஸாக்டாக வந்து காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி பண்ணக்கூடாது, 1% சேஞ்சஸ் வந்து இருக்கணும். ஓகேவா, அந்த 1% நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி உங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது கூட நீங்கள் இன்னும் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து பர்பஸ், இந்த பர்பஸ்க்கு இந்த வீடியோ வந்து உங்கள் வீடியோ கூட நீங்கள் வந்து சேர்க்கிங்க அப்படின்னு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கீங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா, அடுத்தவங்களோட வீடியோ வந்து போடுறீங்களா, எந்த காரணத்தினால உங்கள் யூடியூப் சேனலில் இது போடுறீங்க, அது விஷயம் வந்து நீங்கள் வந்து சொல்ல வேண்டியது இருக்கும். என்ன மாதிரி விஷயத்துக்காண்டி நீங்கள் வந்து அடுத்தவங்க வீடியோ வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொல்ல வேண்டியிருக்கும். அதேமாதிரி நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும்னா, அந்த சேனலோட பெயர் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி வந்து லிங்க்கும் கொடுக்க வேண்டியது இருக்கும் வீடியோக்கு வந்து. இந்த 2 விஷயத்தை வந்து அதில் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி பர்பஸ்க்கு அதே மாதிரி வந்து அந்த சேனலோட பெயரும் உங்கள் வீடியோவில் வந்து சொல்ல வேண்டியது இருக்கும். அதே மாதிரி வந்து டிஸ்கிரிப்ஷன்லேருந்து பெயரும் ப்ளஸ் அவங்க சேனலோட லிங்க்கை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த 2 விஷயத்தை வந்து நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா, பண்ணலாம் நீங்கள் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லை காப்பிரைட் வந்துடும். ஓகேவா, அந்த விஷயத்த பார்த்துக்கலாம். முக்கியமான கூட நான் வந்து சொல்லிக்கிறத, நீங்கள் வந்து மித்தவங்களோட கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் வச்சு தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறீங்க. ஓகேவா, அப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணச்சல அடுத்தவங்களோட வீடியோ தானே அப்லோட் பண்ணுறீங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணச்சல ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் வைக்கக்கூடாது. நீங்கள் ஏன்னா அடுத்தவங்களோட வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட வீடியோ போடுறீங்க, அப்போ நீங்கள் ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் வைக்கக்கூடாது. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, கிரியேட்டிவிட்டி காமன் லைசன்ஸ் தான் நீங்களும் வைக்கணும். ஓகேவா, இல்லைனா வந்து உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். நான் மறுபடியும் சொல்லிக்கிறது, ஏன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது தான். டவுன்லோட் பண்ணிக்கூடாங்க, டவுன்லோட் பண்ணிட்டு போட்டுறாங்க. ஆனால் என்ன, ஸ்டாண்டர்ட் லைசன்ஸில் அப்படியே இருந்துக்கூடும். தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் மித்தவங்களோட வீடியோ தான் போடுறீங்க. ஓகேவா, அப்போ நீங்களும் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் தான் போடணும். அதுமாதிரி கிரெடிட்டும் கொடுக்க வேண்டியது இருக்கும், கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியது இருக்கும் வீடியோவில். ஓகேவா, நான் வந்து எப்படி நீங்கள் வந்து கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் வீடியோஸ் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து ரியல் டெமோ மூலியமாகவே உங்களுக்கு வந்து காட்டிக்கிடுதேன். அதே மாதிரி வந்து நான் வித் ப்ரூஃபோட காட்டிக்கிறேன். இந்த வீடியோ இப்போ ரன் ஆகிட்டு இருக்கலாம், இது கூட மித்தவங்களோட சேனலில் வீடியோஸை வந்து நான் வந்து எடுத்து நான் வந்து அட்டாச் பண்ணி போடுறேன். எனக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் வராது, ஒன்றுமே வராது. ஓகேவா, இப்போ நான் வந்து எந்த சேனல் கூட நான் வந்து கொடுக்கேன், எஜுகேஷன் ரிலேட்டடாக நான் வந்து இப்போ வந்து வீடியோ வந்து உங்களுக்காண்டி காட்டுறேன். ஓகேவா, எஜுகேஷன் யூடியூப் டிப்ஸ்க்காண்டி நான் வந்து காட்டுறேன் எப்படிலாம் பண்ணணும். அப்போ நான் வந்து என்ன செய்யணும்னா, அந்த சேனலோட பேர் வந்து சொல்லணும். ஓகேவா, எந்த சேனல்லேருந்து நான் வந்து இப்போ வந்து இந்த வீடியோட அட்டாச் பண்ண போகிறேன்னா, ஏஎஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குங்க. அருமையான சேனல் இருந்துச்சு, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிராஃப்ட்டை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அன்றைக்கப்போ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நீங்கள் வந்து அந்த சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா அவங்களுக்கு சேனல் வந்து கிரெடிட் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? அதோடு நீங்கள் வந்து பாதிப்பு இல்லாமல் நீங்கள் வந்து அந்த சேனலில் பேரோ இல்லைனா வந்து தப்பான விஷயங்கள் எதுவும் சொல்லக்கூடாது உங்கள் சேனலில் வந்து. ஓகேவா? ஆனால் என்னது இந்த ரெண்டு விஷயத்த வந்து சொல்லணும். அவங்க சேனலோட பேர் எதுக்காண்டி வந்து நீங்கள் அந்த வீடியோ வந்து அப்லோடு பண்ணுறீங்க அப்படின்னு இந்த ரெண்டு விஷயத்த வந்து சொல்லணும். நான் வந்து இப்போ சொல்லிட்டேன், எஜுகேஷன் ரிலேட்டட் படி நான் வந்து உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறதால அந்த வீடியோ வந்து நான் டவுன்லோட் பண்ணி இது கூட ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? நான் வந்து இப்போ டெமோ மூலியமாக டைரெக்டாகவே காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வந்து கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸோட எப்படி எடுக்கணும், அதே மாதிரி இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டிக்கிறேன். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் லேப்டாப் பிசி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பிகினராக இருக்கவங்க கூட லேப்டாப் பிசியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லோரும் ஃபோனில் தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அப்லோடாக இருக்கக்கூடும், எடிட்டாக இருக்கக்கூடும், எல்லாமே ஃபோனில் தான் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் நானும் வந்து ஃபோன்லேயே சொல்லலாம் ஒரு ஸ்டெப்பாக. ஃபஸ்ட் உங்கள் ஃபோன் எடுத்துக்கிடுங்க, அதில் யூடியூப் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? இப்போது வந்து ப்ரைவேட் மோடில் எப்படி பண்ணணுமோ அது போட்டுக்கிடுங்க, இல்லைனா வந்து நார்மலாக வைக்கணும்னா வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ப்ரைவேட் மோட்லேயே சொல்லுவேன். ஓகேவா? நான் இப்போ வந்து டைப் பண்ண போது என்னென்னா வந்து கிராஃப்ட் இன் தமிழ் அப்படின்னு நான் வந்து இப்போ வந்து டைப் பண்ண போகிறேன். ஓகேவா? நீங்கள் எந்த விஷயம் வந்து உங்களுக்கு தேடணும்னு நினைக்கிங்களோ அந்த விஷயத்த வந்து நீங்கள் வந்து தாராளமாக தேடலாங்க. ஓகேவா? என்ன நீங்கள் வந்து என்ன மாதிரி குழந்தை தேடணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் வந்து நீ கிராஃப்ட் இன் தமிழ் அப்படி தான் தேட போகிறேன். ஓகேவா? கிராஃப்ட் இன் தமிழ் அப்படின்னு நான் வந்து இப்போ சர்ச் பண்ண போகிறேன். சர்ச் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போது இதெல்லாம் வந்து காப்பிரைட்ஸ் கொடுத்து இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோஸில் வந்து உங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா மேலே ஃபில்டரேஷனுக்கு ஒரு குழுது உண்டு பாருங்கள், அந்த ஃபில்டர் பண்ணுங்கள். அதில் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் அப்படின்னு இருக்கா, அந்த கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸை கிளிக் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? அதை அப்ளை பண்ணுறோம் என்ன நடக்கும்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் நீங்கள் இது தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து யூஸ் பண்ண போது என்னென்னா ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து அதில் சாக் இன் தாஜ்மஹால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து அந்த சேனலை வந்து அதுக்காக நான் வந்து கிளிக் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகேவா? இந்த வீடியோ வந்து என்னோடய வீடியோட இந்த வீடியோட அட்டாச் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து காட்டுவேன். ஓகேவா? இப்போ இது கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸா இல்லையா அப்படின்னு வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கு நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் பார்க்கறதுக்காண்டி அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். இங்கே கீழே வந்து கொடுத்துருக்காங்க, அப்போ அது கன்ஃபார்ம் தான். இங்கே பாருங்கள், லைசன்ஸ் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அது காப்பிரைட்ஸ் கிளைம் எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா? அவங்க ஆல்ரெடி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து என்ன செய்வோன்னா இந்த வீடியோ இருக்கலாம், நீங்கள் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கலாம், இந்த வீடியோட நான் வந்து இதுக்குள்ளதை வந்து இது ஆக்சுவலான ஒரிஜினல் வீடியோ ஃபுட்டேஜை வந்து ஒரு குறிப்பிட்ட சீன் வரை நான் வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுவேன். ஓகேவா? பார்த்தீங்களாங்க, இப்படி தான் வந்து கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் வீடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட சேனல் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம், தாராளமாக, ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி முன்னக்கூட்டியே நீங்கள் வந்து உங்கள் உழைப்பு வந்து கொஞ்சம் இருக்கணும். இப்போ வந்து என்ன மாதிரி உழைப்பு அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து முன்னக்கூட்டியே வந்து சொல்லியிருந்தேன், என்னோடய வீடியோட அட்டாச் தான் பண்ணிக்கிறேன், மொத்த வீடியோ வந்து போடல. ஓகேவா? அப்போ வந்து என்னோடய உழைப்பு வந்து இதில் கொஞ்சம் பர்சன்ட் இருக்குது. அதனால நான் வந்து டேரெக்டாகவே கொஞ்சம் குழந்த விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் வந்து காட்டியிருந்தேன். இந்த மாதிரி கொடுத்து பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நான் முன்னோடியே சொன்ன மாதிரி வந்து அவங்களோட கிரெடிட் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ இந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறப்ப நீங்கள் விசிட் பண்ணி அவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி கிரெடிட் நான் வந்து கொடுத்துட்டேன். அதேமாதிரி அவங்க சேனலுக்கு எந்த பாதிப்பும் ஆகாது இந்த வீடியோ மூலமா. ஓகேவா? முக்கியமான விஷயம் நான் வந்து சொல்லிக்கிட்டு தான் அடிக்கடி என்னென்னா வந்து நீங்கள் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் வீடியோ தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அப்போனா நீங்களும் கிரியேட்டிவிட்டி காமன் லைசன்ஸ் தான் நீங்களும் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கிடுங்க. ஓகேவா? அநேகமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து குழப்பமாக இருப்பாங்க, இந்த மாதிரி கொடுத்து வந்து பண்ணலாம், நிறைய பேர் கண்டென்ட் வந்து ப்ராப்பராக கிடச்சிருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி கிரியேட்டிவான காமன் லைசன்ஸோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் எடிட் பண்ணி நீங்கள் உங்கள் சேனலில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அதில் மூலியமாக கூட உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அதோட வியூஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழாகும். கொஞ்சம் நாலேஜ் பர்பஸ்க்காண்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஒரு பிரச்சனையும் ஆகாது, காப்பிரைட் கிளைம் எந்த இஷ்யூவும் வராது. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் பிடிச்சிருக்கா பிடிக்கணும். அதேமாதிரி உங்களுக்கு யூடியூப் பற்றி ஏதாவது கேள்வி கேட்கணும்னா தாராளமாக நீங்கள் வந்து கேள்வி கேட்டுக்கலாம் இந்த கமெண்ட் செக்ஷனில். ஓகேவா, அதேமாதிரி இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இன்னும் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து பக்கத்துக்கு பெல் ஐக்கனு கிளிக் பண்ணிங்களா கிளிக் பண்ணலன்னு பார்த்துக்கிடுங்க. ஓகே, இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கிட்டு தான். நன்றி, வணக்கம்.